Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு காமனான ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா acne and pimples தான். ரொம்ப ஈஸியா pimples வந்துரும், பட் அத போக வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆல்சோ pimples போனாலும் அதால நமக்கு வரக்கூடிய மார்க்ஸ் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். சோ அந்த மார்க்ஸ் கியூர் பண்றதை விடவும் pimples வராம ப்ரிவென்ட் பண்றது தான் பெட்டர் சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல pimples and acne க்கு ரொம்பவே எஃபெக்டிவான பெஸ்ட் 5 ஃபேஸ் வாஷஸ் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் வாஷ் ஹிமாலயாவோட நீம் ஃபேஸ் வாஷ். ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட், ரொம்ப ஈஸிலி அவைலபிளும் கூட. இது ஒரு ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் தான். ஃபேஸை நல்லாவே கிளென்ஸ் பண்ணி ஸ்கின்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணும். நல்ல ஒரு க்ளோ தரும் இந்த ஃபேஸ் வாஷ். இருக்கிற பிம்பிள்ஸையும் கியூர் பண்ணி இனியும் பிம்பிள்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பயோட்டிக்கோட நீம் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷும் ஹிமாலயா மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட் தான். ஸ்கின்னை நல்லாவே கிளென்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் தரும். இதை யூஸ் பண்ணும்போது ஒரு க்ளோ நம்ம ஃபேஸில் ஃபீல் பண்ண முடியும். பிம்பிள்ஸை ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் சூட்டபிளாக இருக்கும். ஸோ அலர்ஜி அண்ட் பிரேக் அவுட் அப்படி வரும் உங்களுக்கு, ஏதாவது புதுசாக ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அலர்ஜி ஆர் பிரேக் அவுட் வரும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெர்பல் ப்ராடக்ட்னால உங்களுக்கு கண்டிப்பாக அலர்ஜிஸ் அண்ட் பிரேக்அவுட்ஸ் வராமல் பார்த்துக்கும். தேர்ட் நம்ம பார்க்க போகிறது மம்மா எர்த்தோட உப்தன் ஃபேஸ் வாஷ். இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம் மம்மா எர்த். அண்ட் அதோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் வருது. அண்ட் அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆகும். ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஃபேஸ் வாஷ்னு சொல்லலாம். நல்லாவே ஃபேஸை க்ளீன் பண்ணி நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸ்கின் டேன் அப்புறமா டேமேஜ்டான ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் வாஷ் வந்து க்ளீன் அண்ட் கிளியரோட பிம்பிள் கிளியரிங் ஃபேஸ் வாஷ். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் வாஷு, ரொம்ப ஈஸிலி அவைலபிளும் கூட. இந்த ஃபேஸ் வாஷ் ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல ஒரு க்ளோ ஃபேஸுக்கு கொடுக்கும். நீம் அண்ட் லெமன் ஃபார்முலா இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். கண்டினியூஸாக ஒரு 1 வீக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆல்சோ டி ஜோன் ஏரியாவில், அதாவது நெத்தி அண்ட் அந்த மூக் ஏரியாவில் நமக்கு வந்து ஆயில் நிறையவே வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அந்த ஆயிலை வந்து கம்ப்ளீட்டாக இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஜென்டில் பட் ரொம்ப எஃபெக்டிவான ஃபேஸ் வாஷ். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் வாஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜனாவோட ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ். ட்ரை ஸ்கின் அண்ட் ஆக்னே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிற ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷை ட்ரை பண்ணலாம். இது ஒரு ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ். ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாமல் ரொம்பவே கிளென்ஸ் பண்ணும். கண்டினியூஸாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி பார்த்த ஃபேஸ் வாஷ் எல்லாமே வந்து பாரபன்ஸ் ஃப்ரீ தான். பாரபன்ஸ் ஸ்கின்னுக்கு ரொம்ப கேடான ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கலை டெய்லி யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னை ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணும்போது பேக் சைடில் இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. பாரபன்ஸ் இல்லாத ஃபேஸ் வாஷாக சூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் என்னன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு சூட்டபிளான பெஸ்ட் 5 ஃபேஸ் வாஷ் பற்றி நம்ம பார்த்தோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.